தண்ணீரே இல்லாத கிராமம், நீருக்காக சுற்றித் திரியும் கால்நடைகள், 9 ஆண்டுகளாக வறண்டு போன கண்மாய், விவசாயம் செய்ய முடியாமல் கண்ணீருடன் விவசாயிகள், நிலத்தடி நீர் மட்டம் மாறியதால கிட்னி பாதிக்கப்பட்டு உயிரிழப்பதாக அச்சப்படும் கிராம மக்கள், இப்படி பல்வேறு துன்பங்களை கண்ணீருடன் சந்தித்து வரும் கிராமம் சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாட்டுக்கு உட்பட்ட ஒக்குப்பட்டி கிராமம். இந்த கிராமத்தில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து குடிநீர் மாசடைந்து வருது. மாசடைந்து அந்த குடிநீரை குடிப்பதால் கிராம மக்களுக்கு கிட்னி பாதிப்பு ஏற்படுவதாக ஒக்குப்பட்டி கிராம மக்கள் அச்சப்படுறாங்க. 25 வயதிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் பலருக்கும் கிட்னி பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்படுவது நம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி. ஒக்குப்பட்டி கிராமத்தில் நிலத்தடி நீர் மட்டம் குறைவதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தா அங்குள்ள கண்மாய்களுக்கு நீர்வரத்து இல்லாமல் போகிறது தான். நாங்கள் விவசாயத்தை நம்பிதே இருக்கோம். எங்களுக்கு மழையும் இல்லை தண்ணியும் இல்லை, 10 வருஷம் ஆச்சு விளைஞ்சு. நாங்கள் இந்த மாட்டை வச்சுதே இப்போலாம் போட்டுறோம். அது மழையில் சீசன் மாடு காப்பதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தான் நெல் நட்டால் தண்ணி இல்லாமல் சும்மா கருப்பி கிடக்கு. எங்களுக்கு ஆற்றுக்கால் தண்ணி வந்துச்சுன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். எத்தனை வருஷம் ஆச்சு உங்கள் ஊர் விளைஞ்சு? ஊரில் விளைஞ்சு 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷமாக விளையவே இல்லை. நாங்கள் ரொம்ப வறுமையில் பிள்ளை ஊட்டி வளர்க்க கூட நாங்கள் கஷ்டப்பட்டுருந்தோம். குடிதண்ணிக்கெலாம் என்ன பண்ணுறீங்க? குடிதண்ணிக்கெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் நாங்கள் குடிக்கிற மாதிரி இருக்குது. அந்த காலத்தில் வெட்டி வச்சு கேணியில் கொஞ்சம் நினச்சி இப்போ லேசாக மலைக்கு ஒரு ஆடு மாடு வச்சு காப்பாற்றுற அளவுக்கு இருக்குது. வேறு வருமானம் எங்களுக்கு எதுவுமே இல்லை. எழுபது ஏக்கர் விவசாயம் கொண்டது இந்த குளிரன் கண்மாய். இந்த குளிரன் கண்மாய்க்கு தண்ணீர் வந்து கிட்டத்தட்ட 9 வருடம் ஆச்சு. இந்த கண்மாய்க்கு ஆற்று பாசனம் கூட இருக்குது. முல்லை பெரியாறு தண்ணீர் மதுரை மேலூர் வழியாக நயத்தான்பட்டி வருது. அங்கேருந்து அந்த தண்ணீர் தாமராக்கி வழியாக குளிரன் கண்மாய்க்கு வரணும். ஆனால் குளிரன் கண்மாய்க்கு தண்ணீர் விடுறது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இது வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் கால்வாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒக்குப்பட்டி கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களுமே தண்ணீர் பிரச்சனை இல்லாமல் ரொம்பவே பசுமையாக இருக்குது. ஆனால் என்னமோ இந்த ஒக்குப்பட்டி கிராமம் மட்டும்தான் தண்ணீர் பிரச்சனையோட ரொம்பவே வறண்டு போய் காணப்படுது. இந்த தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக அந்த பகுதி மக்கள் அனைவருமே சிவகங்கை மற்றும் மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு கொடுத்துருக்காங்க. நானூறு ஏக்கர் பாசனம் கொண்டது இந்த நற்கனிமங்கலம் கண்மாய். இந்த கண்மாய்க்கும் தண்ணீர் வந்து கிட்டத்தட்ட 9 வருடம் ஆச்சு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா இந்த கண்மாய்க்கு ஆற்று பாசனமே கிடையாது. ஆற்று பாசனத்தை இணைக்க வெறும் 200 மீட்டர் தூரம் தான் இருக்கு. அதாவது ஒக்குப்பட்டி கிராமத்திற்கு முன்னாடி உள்ள அம்பலக்காரன்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் உள்ள கண்மாய்களுக்கு பெரியார் கால்வாய் தண்ணீர் விடுறாங்க. அங்கிருந்து வெறும் 200 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒக்குப்பட்டி கிராமத்தில் உள்ள கண்மாய்களுக்கு தண்ணீர் விடுறது கிடையாது. கிட்டத்தட்ட 9 வருடமாகவே அந்த கிராமத்தில் உள்ள கண்மாய்களுக்கு தண்ணீர் வரத்தே இல்லாமல் இருக்கு. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து குடிதண்ணீருடைய தன்மை மாறுபட்டு வருது. இதனால் தினமும் புதிய புதிய நோய்கள் தோன்றி அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வருது. இந்த ஒக்குப்பட்டி கிராமத்தில் நிலத்தடி நீர்மட்டம் குறைஞ்சிட்டு வரதால அங்கு குடிதண்ணீருடைய தன்மை மாறிட்டு வருது. இதுவரைக்கும் அந்த கிராமத்தில் 6 பேர் கிட்னி பாதிக்கப்பட்டு உயிரிழந்ததாக சொல்கிறாங்க. இதற்கு காரணம் குடிதண்ணீருடைய மாற்றம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துட்டு வருது. ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து மினரல் பிளான்ட் அமைச்சிருந்தாலும் கூட அந்த கிராமத்தில் இன்றைக்கும் தண்ணீர் பிரச்சனை இருந்துட்டு தான் வருது. ஒக்க கண்மாய், இந்த கண்மாய் 450 ஏக்கர் கொண்ட விவசாய பூமி. இந்த கண்மாய்க்கும் தண்ணீர் வந்து கிட்டத்தட்ட 9 வருடம் ஆச்சு. இந்த கண்மாய்க்கு ஆற்று பாசனம் கிடையாது. ஆனால் ஆற்று பாசனத்தை இணைக்க வெறும் குறைந்த அளவு தூரம் தான் இருக்கு. இதற்கான முயற்சியை இதுவரைக்கும் யாருமே எடுக்கல அப்படிங்கிறது தான் வேதனைக்குரிய விஷயம்.
தண்ணீரே இல்லாம வறண்டு போய் உள்ள உக்குப்பட்டி கிராமத்தில் உள்ள கண்மாய்களுக்கு ஆற்று பாசனத்தை இணைக்கணும். அதே மாதிரி குளிரன் கண்மாய்க்கு இப்ப இருக்கக்கூடிய எக்ஸ்டென்ஷன் கால்வாயை நீக்கி நேரடி கால்வாயாக மாற்றணும். இதுதான் அந்த பகுதி மக்களுடைய ஒரே கோரிக்கையா இருக்கு. இந்த கோரிக்கை நிறைவேறாத பட்சத்துல வரக்கூடிய தேர்தலை புறக்கணிக்கவும் அந்த பகுதி மக்கள் தயாரா இருக்காங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைவருமே உக்குப்பட்டி கிராம மக்களுக்கு தண்ணீர் கிடைக்க நம்மால முடிந்த அளவு முயற்சி எடுப்போம். சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் விரைவில் நடவடிக்கை எடுத்து உக்குப்பட்டி கிராம மக்களுடைய தண்ணீர் பிரச்சனையை தீர்க்குமாறு பொதுமக்கள் சார்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.